எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் நமக்குள்ளே கிருபைகளை கிரியேட் செய்யக்கூடிய தேவன் அவர்தான். எலிசாவுடைய வாழ்க்கை கிருபை நிறைந்ததா இருந்தது, அந்த கிருபையினாலே வல்லமை நிறைந்ததா இருந்தது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் வேறு, எலியாவிற்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் வேறு. எங்களை மிகவும் அன்பாயும் விருப்பமாகவும் எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவரே, எங்களுடைய நினைவுகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இருக்கிறதப்பா. ஆண்டவரே, உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் அமைதியும் தருகிறவரே, சாலமோனிலும் பெரியவர் எங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய அற்புத திவ்ய வசனங்களை எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய வசனத்திலே ஸ்திரப்படவும் எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பூமியில் உள்ள சகல காரியத்திலும் உம்முடைய வசனத்தை ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த மாறாத அந்த வசனங்களின் மூலமாக எங்கள் ஆத்துமாக்களையும் சரீரத்தையும் தேவரீருடைய மகிமைக்காக நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் சகோதரன் ஜெபித்த மாதிரி தெய்வீக பிரசன்னத்தை கொண்டு வரட்டும் சுவாமி. அந்த பிரசன்னம் எங்கள் மத்தியில இருக்கும் போது ஆண்டவரே ராஜா, அற்புதங்களை நாங்கள் காண்போம். ஆண்டவரே, அற்புதங்களை காண்போம். எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே அதிகமாகும். ஆண்டவரே, அந்த மாதிரி தெய்வ பிரசன்னம் எங்களுக்குள் வரட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளிலே எலிசா உடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எலிசாவுடைய வாழ்க்கை எலியா உடைய வாழ்க்கையை விட நமக்கு மிகவும் ஒரு அனுபவிக்கக்கூடிய அற்புதமான அனுபவமாக இருக்கும். அதனால எலியாவுடைய வாழ்க்கை எலிசாவுடைய வாழ்க்கையை விட ஆவிக்குரிய அனுபவத்திலே தரம் குறைவானது என்று அர்த்தம் அல்ல. தேவன் ஒவ்வொருவருக்கும் அவர்களை அழைத்து சில கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அநேக அற்புதங்களை அனுபவிக்கும்படியாய் எலிசாவுக்கு கிருபைகளை கொடுத்தார். அநேக அற்புதங்களோடு பாடுகளை எல்லாம் அனுபவிக்கும்படியாய் எலியாவுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். வெவ்வேறு கிருபைகள் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுவதனாலே அவர்களுடைய வாழ்க்கை வெவ்வேறு மாதிரி இருக்கிறது. ஒரே தேவன், ஆனால் மனிதர்களுக்கு அவர் கொடுக்கும் கிருபைகள் வேறுபட்டதாய் இருக்கிறது. பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து இப்படியாய் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், அவர்கள் எல்லோரிலும் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று தன்னை குறித்து சொல்லிக் கொள்கிறார். நான் அல்ல, எனக்குள் இருந்த தேவ கிருபை அப்படி செய்தது என்று தன்னை தாழ்த்துகிறார். சில பேர் நம்மளே அதிகமாய் பிரயாசப்படுகிறோம். சில பேர் வந்து மிகுந்த வேதனையான ஒரு பாதையிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய மகா பெரிய கிருபை நம்மிடத்திலே நிழலிட்டு அந்த பாதையை சகித்து கொள்ளும்படியாகவும் அந்த பாதையின் முடிவில் அற்புதங்களை சவதரித்து கொள்ளும்படியாகவும் நமக்கு பெரிய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில பேருக்கு அந்த மாதிரி கிருபைகள் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு வந்து ருட்டீன் லைஃபா இருக்கும், ப்ரொடெக்டட் லைஃபா இருக்கும், அமைதி நிறைந்த லைஃபா இருக்கும். எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் நமக்குள்ளே கிருபைகளை கிரியேட் செய்யக்கூடிய தேவன் அவர்தான். எலிசாவுடைய வாழ்க்கை கிருபை நிறைந்ததா இருந்தது, அந்த கிருபையினாலே வல்லமை நிறைந்ததா இருந்தது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் வேறு, எலியாவிற்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் வேறு. எலிசா அவனுடைய வாழ்க்கை வல்லமையும் கிருபையும் பொறிந்ததினாலே தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் அமைதியை கண்டிருந்தான். எவ்வளவு தத்தளிப்பான நாட்களிலும் கூட அவனுடைய வாழ்க்கையை நீங்க வெளியிலிருந்து பார்க்கும்போது
அவனுடைய வாழ்க்கை அமைதியும் நம்பிக்கையும் பொறுமையும் உடையதா இருந்தது. அதுதான் நம்ம வந்து எலிசாவுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவி எந்த மனிதனிடத்திலே வாசமாய் இருக்கிறதோ அந்த மனிதனிடத்திலே எலிசாவினிடத்திலே காணப்பட்ட கிரியைகள் இருக்கும், நிச்சயமா இருக்கும். இதற்கு ஆதாரமாக நாம் இன்னைக்கு வாசிக்க போக வேண்டியது 2 ராஜாக்கள் 3:23. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18 வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்பித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபியாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாக இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 100,000 ஆட்டுக்குட்டிகளையும் 100,000 கொறுபாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரேலை எல்லாம் லக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், யூதா வனாந்தர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யோதமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 சுற்றித் திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்க தரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாமின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர்கள் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி இல்லை, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல திறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்வீடுகள் ஆக்கி கெடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாம் கேட்டபோது அவர்கள் ஆயுள் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்த போது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள், இது ரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள், அதனால் மோவாபியரே கொல்லைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடிப்போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்துக்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லறிந்து நிரப்பி நீருற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். காரிசேத்திலே மாத்திரம் அதன் அதில்கள் இன்னும் விடுபடாதிருக்கிற போது கவன்கார் அதை சுற்றி கொண்டு அதை
அதையும் சேதமாக்கினார்கள். யுத்தம் மும்முரமாக இருந்தென்று மோவாபின் ராஜா கண்டபோது அவன் ஏதேனும் ராஜா மேல் வலிமையாய் விழுகிறதற்கு பட்டை முருகிற 700 பேரை கூட்டுக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாய் போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மேல் கடும் கோபம் மூண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தன் தேசத்திற்கு திரும்பிவிட்டார்கள். தேவனுடைய வல்லமை தன்னை நேசிக்காத, தன்னுடைய வழியிலே நடக்காத ராஜாக்களிடத்தில் கூட தெளிவாய் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். சில சமயம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ரொம்ப ஆண்டவரை அறிந்தவர்கள் மத்தியில தான் தேவனுடைய வல்லமை முற்றிலுமாய் வெளியரங்கமாகும் என்று நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த மூன்று ராஜாக்களில ஒரு ராஜா தேவனை பரம்பரையாய் அதிகமாய் அறியாதவன். இன்னும் இரண்டு ராஜாக்களை பார்த்து போனா, யோசபாத் ஆண்டவரை நேசிப்பவன், கர்த்தரால் வல்லமையாய் பிரயோஜன படுத்தப்படுகிற ஒரு நல்ல விசுவாசி. ஆனால் யோராமை பார்க்கும்போது அவனுடைய தந்தை தாய் இருவரும் தேவனுக்கு விரோதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இப்ப கூட ரொம்ப மோசமான பெண் அரசியல்வாதியை எசபேல் என்றுதான் உலகமெங்கும் சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு மோசமான கொடூரமான ஒரு தாயார். தந்தை வந்து அந்த தாயின் கட்டளைக்கு கீழ்ப்படுத்தி தன்னை விற்று போட்டவன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகாப் இந்த மாதிரி ஒரு கடவுளுக்கு விரோதமான குடும்ப சூழ்நிலையில் தேவனை பற்றி அவனுக்கு அவ்வளவாக தெரியாது. ஆனால் தேவனை கோபப்படுத்தக்கூடிய காரியங்களை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும். அதை வைத்தே அரசியல் செய்து அவர்களுடைய அரசாங்கத்தை அவன் வந்து உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறான். சில பேர் அந்த மாதிரி செய்யறாங்க. தேவனுக்கு விரோதமான அரசியலை செய்து அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பல்வேறை நம்ம பார்க்கிறோம். ஐரோப்பா கண்டத்திலே பார்க்கிறோம், நாம் இருக்கும் தேசத்திலே கூட நாம் அப்படி பார்க்கிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களுக்கு விரோதமாக வேண்டுமென்றே சட்டங்களை இயற்றுவார்கள். அந்த சட்டங்களுக்கு தேவையில்லாமல் ஆதரவு தெரிவித்து தேவனுக்கு விரோதமான அரசியல், தேவனுக்கு பிரியமான அரசியல் செய்கிற அரசியல்வாதிகள் கூட உண்டு. அது எங்கேயும் உண்டு, நம் தேசத்திலும் உண்டு, ஐரோப்பா கண்டத்தில் மற்ற கண்டங்களிலே உண்டு. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அரசியலை செய்தான் ஆகாபும் அவனுடைய மனைவியும். அவனுடைய பிள்ளை வந்து அந்த அளவிற்கு மோசமாக இல்லை, ஆனாலும் அந்த அரசியல், தேவ விரோத அரசியலின் சாயல் யோராமிடத்திலே காணப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். சரி, யோசபாத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இதே யோசபாத் ஆகாபுக்கு நிடத்துல வந்து ஆகாபு என் கூட சண்டைக்கு வருகிறாயா என்று கேட்டபோது என்னுடைய இராணுவம் உன்னுடைய இராணுவம் அப்படின்னு சொல்றான். சொல்லி எப்படியாய் அவன் ஒரு பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாய் மாட்டிக்கொண்டு தேவனால் விடுவிக்கப்பட்டான் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவனுடைய பையன், ஆகாபுடைய பையன் மறுபடியும் யோசபாத்தின் இடத்துல வந்து கேட்கும் போது அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தையை திரும்ப சொல்லுகிறான். சில பேருக்கு தவறுகள் பழக்கமாகி விடுகிறது. நம்மள நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு தவறு இழைப்போம், அந்த தவறினால் பல்வேறு பயங்கரமான விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த விளைவுகளில் இருந்து தேவன் நம்மை விடுவித்து எடுத்து வருவார். மறுபடியும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும், அதே தவறை திரும்ப செய்வோம். யோசபாத் கிட்டத்தட்ட அப்படித்தான் செய்கிறான். ஏற்கனவே தேவனாலே இந்த குடும்பத்தோடு எந்தவித உறவும் உனக்கு இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டு இருக்கிறான்.
அப்படி இருந்தும் மறுபடியும் அவன் வரும்போது ஒரு வார்த்தை தேவனிடத்தை விசாரித்து பிறகு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி போகாம ஏற்கனவே இருந்த வார்த்தைகளை அவங்க அப்பா கிட்ட சொன்னதே பையன்கிட்ட சொல்றான், என்னுடைய ராணுவமும் உம்முடைய ராணுவம் நான் வரேன் உடனே வரேன் அப்படின்னு சொல்றான். ஆனால் அப்ப நடந்த மாதிரியே இப்போவும் கடவுளுடைய தீர்க்க தரிசின இடத்துல விசாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனா இதற்கு முன்பாக நடந்த போது, அதாவது ஆகாபினிடத்தில் இருந்த அதே சம்பவத்தின் போது, ஆகாப் தேவனுடைய தீர்க்க தரிசியின் இடத்துல எதுவும் கேட்கல. தேவனுக்கு விரோதமான தீர்க்க தரிசிகளை கூட்டிக் கொண்டு இந்த அவன் அப்போ செய்த அந்த யுத்தத்தில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று அவன் கேட்கிறான். ஆனா இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவங்க வந்து ஆர்மி எல்லாவித ராஜாக்களையும் தொகுத்து கொண்டு தேவனிடத்தில் விசாரிக்காமலேயே அவங்க போருக்கு சென்று விட்டார்கள். சென்ற பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் வருகிறது, தண்ணீர் கிடைக்கவில்லை. இந்த தண்ணீர் கிடைக்கவில்லை என்று தெரிந்த உடனேதான் யோசபாத்துக்கு தெரிய வருகிறது, அடடா நம்ம தேவனிடத்தில் விசாரிக்காமல் வந்து விட்டோமே, அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் விசாரி, சில சமயம் விசுவாசிகள் இந்த மாதிரி செய்வாங்க. முதலாவது தேவனிடத்தில் விசாரிக்காமல் முடிவுகளை எடுப்பது. விசாரிக்காமல் முடிவுகள் எடுத்த பிறகு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய இதயம் வந்து டியூனா இருந்தா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்டு நன்மலம் பொருந்தி இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை, இப்ப பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது மூன்று பேரும் மூன்று விதமா எதிர்கொள்கிறார்கள். ஏதோமியனுடைய ராஜா என்ன நினைத்திருப்பான், அவனுக்கு வந்து அவனுடைய நினைவுகள் கடவுளை பற்றியதான நினைவுகள் இல்லை. அவனுக்கு வந்து வாழ்க்கையிலே நடைபெறும் சம்பவங்களை வந்து தானாக வருகிறது, அதுதான் தேவன், அதாவது ஆபிரகாமிக் தேவனை அறியாதவர்கள் அப்படியா நினைப்பாங்க. எல்லாம் சம்பவிக்க வேண்டியது எதுவோ அது சம்பவிக்கும், யாரும் எதையும் தடை பண்ண முடியாது, அந்த மாதிரி மனநிலை அவனுக்கு. இஸ்ரவேலின் ராஜா யோராமுக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருந்தது, அவன் என்ன சொல்றான் பாருங்க. இந்த ராஜாக்களை இவர்கள் விரோதிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாய் தேவன் கொண்டு வந்தார். அந்த ஆட்டிடியூட் பாருங்க, நெகட்டிவ் ஆட்டிடியூட். அவன் என்னமோ கடவுள் தனக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறான். அதாவது கடவுளை அறியாதவர்கள் வேறு, கடவுளுக்கு விரோதமாய் நிற்பவர்கள் வேறு. கடவுளை அறியாதவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க வந்து தேவன் தங்களுக்கு அனுசரணையா இருக்கிறார்னு அவங்களுக்கு தெரியாது. தேவன் வந்து அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறார்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் கடவுளுக்கு விரோதமாய் இருப்பவர்கள் கடவுள் தங்களுக்கு விரோதமாய் இருந்து யுத்தம் செய்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஏன், கடவுள் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறார்கள் என்பதனால் அவர்கள் அப்படி நினைக்கவில்லை. இவர்கள் கடவுளுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வதனால அவரும் அப்படி ரியாக்ட் பண்ணுவார் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, அதாவது மாறுபாடு உள்ளவர்களுக்கு மாறுபாடு உள்ளவராய் தெரிவீர். நம்முடைய வாழ்க்கையிலே மாறுபாடுகள் இருக்கும் போதுதான் நம்ம நினைக்கிறோம் தேவனும் மாறுபாடு உள்ளவராய் இருக்கிறார், என்னோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜா அப்படித்தான் நினைத்தான். கொலை செய்வதற்காக எங்களை கொண்டு வந்தார். கவனிங்க, அவன் சந்தடி சாற்கிலே மற்ற இரண்டு ராஜாக்களையும் சேர்த்துக்கிறான், யோசபாத்தையும் சேர்த்துக் கொள்கிறான். வார்த்தைகள் பாருங்க எப்படி தெரியும். யோபுவுடைய மனைவி சொன்னா அவனுக்கு அவ்வளவு வேதனை வரும்போது
இவ்வளவு வேதனையை கொண்டு வந்த தேவனை தூஷித்து உன்னுடைய உயிரை விடுன்னு சொன்னான். வேதனை ஒண்ணும் இன்னும் வரல இவங்க மூன்று பேருக்கும், ஆனாலும் இஸ்ரவேலினுடைய ராஜாவுடைய வாயிலே தேவ தூஷணம் வந்து விட்டது. அவனே பாருங்க இதுக்குதான் கொண்டு வந்தாரிங்க அப்படின்றான். தேவன் வந்து அந்த மாதிரி தந்திரமாய் மனிதர்களை அழித்து போடுவதற்கு எங்கும் கொண்டு வருவதில்லை, மனிதர்கள் அப்படி கொண்டு வந்து விடுறாங்க. மனிதர்கள் தந்திரமாய் கொண்டு வந்து விட்டு நமக்கு வேற எதுவும் செய்யாத மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி, அந்த சூழ்நிலைகளை உருவாக்கிய பிறகு நம்மிடத்தில் இருக்கிற காரியங்களை அவர்கள் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று வருகிறார்கள். தேவன் அப்படி வருவதில்லை. ஆனா அவன் அப்படி சொல்றான், அவர் இதற்காகத்தான் எங்களை கொண்டு வந்து இங்க விட்டாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் யோசபெத் வழக்கம் மாதிரி தேவனிடத்தில் விசாரிப்போம், ஏன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று யோசபெத் சொல்றான். யோசித்து பாருங்கள், அவனுக்கு தெரியாதா தேவன் தன்னை ரட்சிக்கும்படியாகவும் சதா காலமும் தன்னோடு இருக்கிறார் என்று அவனுக்கு தெரியாதா? தெரியும், தெரியும். சதா காலமும் தன்னோடு ரட்சிக்கும்படியாய் தேவ பிரசன்னம் இருக்கிறது என்று தெரியும். ஏன்னா ஆண்டவர் அப்படியாய் அவனுக்கு வெளிப்படுத்திக் கொண்டு பூமி எங்கும் உலாவும் கண்களை உடையவராய் அவர் இருக்கிறார். பூமி எங்கும் உலாவும் கண்களா உடையவராய் அவர் இருக்கிறார் என்று யோசேபாத்துக்கு அவர் வெளிப்படுத்தப்பட்டவராய் இருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய வார்த்தையாய் சொல்லாம ஏன் தீர்க்கதரிசி இடத்திலே கேட்க வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால், அவனுடைய வார்த்தைகளை நாம் அப்படிலாம் சொல்லியிருப்பான், யோராம் கேட்பதாக இல்லை. அதனால ஒரு கலர்ஃபுல் விசு, அதாவது ஒரு ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து இவர்களுக்கு சொன்னாதான் இவர்களுக்கு அந்த மாதிரி அந்த தேவ பிரசன்னத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பார்கள் என்று சொல்லி யோசபாத் தேவனுடைய தீர்க்கதரிசி எலிசாவை வரவழைத்தனுகிறான். எலிசா வந்தவுடனே என்ன செய்யறான் கவனிங்க, சுரமண்டலக்காரன் வேணும்னு சொல்றான். ஏன் இந்த ஸ்டடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக சகோதரன் ஜெபித்தார்கள், தேவ பிரசன்னம் இறங்க வேண்டும் என்றால் ஆண்டவரை நாம் துதித்து பாட வேண்டும். பாடல்களிலே அதுல ஒரு பெரிய நல்ல விஷயம் அதுதான், தேவனுடைய சமூகத்திலே நாம் பாடும் போது தேவனை துதிக்காமல் இருக்கவே முடியாது. ஆண்டவரை துதிக்கும் மனிதர்கள் மத்தியிலே எவ்வளவுதான் மோசமான சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் தேவனை விரோதிக்கிறவர்கள் மத்தியிலே அவர்கள் இருந்தாலும், தேவ பிரசன்னம் இறங்குவதை நம்ம பார்க்கிறோம். எலிசாவிற்கு தீர்க்க தரிசனம் உரைப்பது மட்டுமல்ல, அந்த தீர்க்க தரிசனம் உரைத்ததை இந்த ராஜாக்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதை நினைத்ததினாலே சுரமண்டலத்தை வைத்து தேவனை துதித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு மத்தியிலே அவருடைய வார்த்தைக்காக எல்லாரோடும் தானும் ஒன்றாய் இறந்து நிற்கிறான் எலிசா. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக சுரமண்டலங்கள் வாசிக்கும் போது தேவ பிரசன்னம் அங்கு இறங்கி எலிசாவின் மூலமாக அற்புதமான வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. இந்த வார்த்தைகளை அதை வந்து பிரிண்ட் பண்ணி உங்க டேபிள்ல வச்சுக்கிடுங்க. என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. காற்றை காண மாட்டீர்கள். நம்ம வந்து நிறைய நேரம் எப்பொழுதும் அடையாளங்களை நோக்கியே போயிட்டு இருக்கோம், அடையாளங்களையே பார்க்கிறோம். ஆனால் எலிசா சொல்லுகிறான், அதெல்லாம் காண மாட்டீங்க, ஆனால் ரட்சிப்பு நிச்சயம்னு சொல்றான். தேவன் உங்களுக்கு
ரட்சிப்பை கொடுத்து விட்டார். இதெல்லாம் நடக்க போது இந்த வெற்றியின் அடிக்கல்களை நீங்கள் நகர்ந்து கொண்டே வருவீர்கள். எந்த அளவிற்கு போக முடியுமோ அந்த அளவிற்கு உங்களுடைய வெற்றியின் காரியங்களை இப்பொழுதே நான் எழுதிட்டேன். அந்த காலத்துல எல்லாம் வந்து போர் நடக்கும்போது ராஜாக்கள் கவிஞர்களை கூட்டிட்டு போவாங்க. அந்த பாடல் புலவர்கள் என்ன செய்வாங்க, அந்த போரில் நடக்கும் காரியங்களை பாடல்களாக எழுதிக்கொண்டே வருவார்கள். இந்த மாதிரி தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான், போரின் முடிவை போர் நடப்பதற்கு முன்பாகவே பாடல்களாக எழுதி கொடுக்கிறான். தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது, பாருங்க, நன்றாக கவனிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் தேவகுமாரன் மகிமையாய் இன்னும் வெளிப்படவில்லை. அவர்களிடத்திலே நமக்கு இருக்கும் ஞான பாடல்கள் இல்லை, நமக்கு இருக்கும் ஆயிரக்கணக்கான ஜெபிக்கக்கூடிய இதயங்கள் அவர்களுக்கு இல்லை. இவைகள் எல்லாம் இல்லாவிட்டாலும் தேவனுடைய வசனம் அவருடைய பிள்ளைகளை எப்படி தேடி வந்து ஆறுதல் படுத்துகிறது, அவர்களுடைய வெற்றியை எழுதி கொடுத்து விட்டார், பாடல்களாக கொடுத்து விட்டார். அப்படின்னா நமக்கு எவ்வளவு அதிகமாய் தேவன் கிருபையோடு இறங்குவார் என்பதை சற்றே யோசித்து பாருங்கள். நாம் விசுவாசித்தால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் முடியும், எந்த பயமும் நமக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாய் தேவன் நமக்கு கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார், சுகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எதற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த எதிர்பார்க்கும் முடிவுகள் நலமானதாய் இருக்கும்படியாய் தேவன் ஏற்கனவே அறிவித்து விட்டார். அதனாலதான் இன்னைக்கு இந்த வசனம் நம்மில் சில பேருக்கு வந்திருக்கிறது போல இருக்கிறது. காற்றை நீங்கள் காணாததினாலே ரட்சிப்பு வரவில்லை என்ற அர்த்தமே இல்லை. ரட்சிப்பை தேவன் ஏற்கனவே கொடுத்து விட்டார். செப்பனியா 3:15 கர்த்தருடைய அற்புதமான வசனம், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாது இருப்பாய் என்ற வசனம். தீங்கை நாம் காணவில்லை, காற்றையும் மற்ற காரியங்களையும் நாம் காணாததினாலே தீங்கையும் தேவன் மறைத்து விட்டார். நம்மிடத்திலிருந்து தீங்கை நாம் காணப்போவதில்லை. அவ்வளவு அற்புதமான தேவன் இஸ்ரவேல் ராஜா முன்னமாகவும் ஏதோமே ராஜா மூலமாகவும் யோசபேத் ராஜா மூலமாகவும் தேவன் பிரச்சயமாய் வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதே தேவன் நம் மத்தியிலே இன்னும் அதிகமாய் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் தன்னுடைய மகத்துவமான வேதத்தை நம்ம எல்லாருக்கும் எழுதி கொடுத்து, வெவ்வேறு எங்க வீட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 10-15 வேதாகங்கள் இருக்கிறது. வேற மொழிகளிலே தமிழும் ஆங்கிலமும் சேர்ந்த மாதிரி ஒரு வேதாகம் இருக்கிறது. எவ்வளவோ விதமாய் கம்ப்யூட்டர் மூலமாக, ஐபேட் மூலமாக, செல்போன் மூலமாக வேத வசனங்கள் நம்மிடத்திலே தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சுரமண்டக்கலக்காரன் எங்க இருந்தோ வந்தான், இன்னைக்கு நம்ம ஐபேட்ல கைய வச்சா ஆண்டவருடைய பாடல்கள் நம்முடைய வில்லத்தை நிரவி விடுகிறது. தேவ பிரசன்னம் அதிகமாய் அதிகமாய் நவீன யந்திரங்கள் மூலமாகவும் டெக்னாலஜி மூலமாகவும் நம்மை சுற்றி பரவி இருக்கிறது. எவ்வளவு அதிகமாய் தேவ பிரசன்னம் இப்ப இருக்கு பாருங்க. அப்படின்னா எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறதுனாலதான் நாம நின்று கொண்டிருக்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். எவ்வளவோ பயங்கரமான இயற்கையின் சீற்றங்களும் நோயின் தாக்கங்களும் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருந்தாலும் நம் ஆண்டவரை பற்றி நிச்சயமான முடிவு நமக்கு வரும்னு நம்பிக்கையோடு காத்திருப்பதின் காரணம் ஆண்டவருடைய வசனங்கள் நம்ம கைகளிலே
அபரிதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எலியாவுக்கு கொடுத்ததை விட, எலிசாவுக்கு கொடுத்ததை விட நமக்கு அதிகமாய் அவருடைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். நல்ல ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் இருக்கும் நாம் ஆண்டவரே உடைய வசனம் எவ்வளவாய் அபரிதமாய் உடைய ஆவியானவரும் உடைய வசனங்களும் எங்களுக்குள்ளே ஆண்டவரே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தோம் சுவாமி. எங்களிடத்துல தொடர்ந்து பேசும் மகா பெரிய வல்லமையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடைபெறத்தக்கதாய் விரீர் பிரசன்னமாயிரும் இறங்கி அருளும் வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வசனங்களை எங்கள் நிலைப்படிகளிலே எழுதி போட உதவி செய்தல்லும் எங்களுடைய மேசைகளிலே சட்டமிட்டு அடித்து அதை வாசித்து எங்களுடைய இதயத்தை ஆண்டவரே நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண எங்களுக்கு உதவி செய்தல்லும் எப்பொழுதும் உடைய பிரசன்னத்தினாலே நாங்கள் நிறைந்திருக்க சுரமண்டலத்திலான ஞான பாடல்கள் எங்கள் வீடுகளிலே நிறைந்து இருக்கட்டும். தெய்வ பிரசன்னத்தை எப்பொழுதும் நாங்கள் வாஞ்சிக்க எங்களுக்கு இதயத்தை தந்திரலும் உடைய வசனத்தை நேசிக்க யாசிக்க விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்தலும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென். Thank you.